ஜூலை முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் என தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களுக்கு பாடத்திட்டங்கள் குறைப்பது குறித்த பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணம் நிர்ணயம் செய்வது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும், தனியார் பள்ளிகள் 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை நடத்துவதாக புகார் வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். கொரோனா காரணமாக புத்தகங்கள் அச்சடிக்கும் பணி தாமதமாகி உள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் செங்கோட்டையன், இம்மாத இறுதிக்குள் புத்தகங்கள் தயாராகும் என உறுதியளித்தார். தேர்வு எழுதாத மாணவர்கள் குறித்து தகவல் கேட்கப்பட்டுள்ளதாகவும், பள்ளிகள் திறப்பு பற்றி சூழ்நிலைக்கு ஏற்ப முதலமைச்சர் பழனிசாமி முடிவெடுப்பார் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். 1-8 வரையிலும் இருக்கின்ற மாணவர்களுக்கு இந்த சிலபஸை குறைத்து குறுகிய நாட்களுக்குள்ளே 10 வார காலத்திற்குள் படிப்பதற்கு ஏதுவாக அந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். அது இந்த மாதம் இறுதிக்குள் அந்த பணிகளை முழுமையாக நிறைவேற்றியதற்கு பிறகு முதலமைச்சர் அவருடைய திருக்கரங்களால் அதை வெளியிட இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.